நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வாக்கியங்கள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய கரம் பட்டால் குறைகள் நிறைவாகும், குற்றங்கள் அனைத்தும் துடைக்கப்பட்டு புனிதப்படுத்தப்படும், தவறுகள் சீராக்கப்படும். இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் இயேசு பார்வையற்ற இருவரை குணப்படுத்துகின்றார். 3 விதமான காரியங்களை இன்றைய நற்செய்தி மிக அழகாக பதிவு செய்கின்றது. முதலாவது, பார்வையற்றவர்கள் இயேசுவை பார்க்கின்றார்கள். தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் கதறுகின்றார்கள். பார்வையற்ற மனிதர்களுக்கு இவர்தான் தாவீதின் மகன், மெசியா, மீட்பர், அல்லது இவர்தான் இஸ்ராயல் மக்களை விடுவிக்க வந்த மாபெரும் தலைவர் என்பது நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர்கள் எதை கேட்டார்களோ அதை தங்களுடைய உள்ளத்திற்கு எடுத்து சென்று அதை அறிக்கையிடுகின்றார்கள். தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் ஒருமுறையல்ல கத்திக்கொண்டே இயேசுவை பின்தொடர்கின்றார்கள். எதுவரை? வீடு வரை. எனவேதான் அவருடைய ஆழமான அழுத்தமான விசுவாச அறிக்கை இங்கு சிறப்பாக பதிவு செய்யப்படுகின்றது. இயேசு வீடு வந்து சேருகின்ற வரை அவருடைய அந்த மன்றாட்டும் அந்த விண்ணப்பமும் ஓயவில்லை. எனவே பார்வையற்ற மனிதர்கள் முதலிலே இயேசுவை தங்களுடைய உள்ளத்திலே உள்வாங்கி அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள், தாவீதின் மகனாக. இரண்டாவது, அவரிடமிருந்த விசுவாசத்தை இயேசு சோதித்தருகின்றார். நான் உங்களுக்கு இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா? இது ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி. ஆனால் இந்த விசுவாசத்திற்கு அவர்கள் அளிக்கின்ற பதில், நிச்சயமாக முடியும் என்று சொல்லி, ஆமையா என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஒரு புதுமைக்கும் ஒரு அதிசயத்திற்கும் ஒரு அற்புதத்திற்கும் அடித்தளமாகவும் அதனுடைய உற்பத்தி செய்கின்ற ஒரு ஊற்றாகவும் இருப்பது எது அப்படின்னம்னா, அது நம்பிக்கைதான். எனவேதான் இயேசு ஒவ்வொரு முறையும் குணப்படுத்துகின்ற பொழுது பல இடங்களிலே, இதை நீங்கள் நம்புகிறீர்களா,
நான் இதை செய்ய முடியும் என நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் குணமாவீர்கள் என்று சொல்லி நம்புகிறீர்களா என்று பல விதங்களிலே அந்த நபர்களை பார்த்து கேட்கின்றார். இன்றைக்கு அந்த பார்வையற்ற இரு மனிதர்களையும் பார்த்து அதே கேள்வியை கேட்கின்றார், நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா? அப்ப நம்பிக்கை என்பது சொல்ல போனோம்னா ஒரு ஸ்பிரிங் போர்டு. ஒரு நீச்சல் குளத்திலே எழும்பி குதிக்க நினைக்கின்றவர்கள் அந்த ஸ்பிரிங் போர்டினுடைய உதவியின்றி குதிக்க முடியாது. அந்த ஸ்பிரிங் போர்டு தான் ஒருத்தரை மேலே எழும்பி கீழே குதிக்க வைக்கின்றது. அந்த விசுவாசம் என்ற அந்த தளத்துல எந்த ஒரு மனிதர் இருக்கின்றாரோ அந்த மனிதர் தான் ஆண்டவருடைய அருள் என்ற அந்த குளத்திற்குள்ளாக குளித்து குதித்து மகிழ முடியும். எனவே நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் அங்கு மாற்றங்கள் நிகழும். நம்பிக்கை இருந்தால் அங்கு நிச்சயம் அதிசயங்களும் அற்புதங்களும் அபரிமிதமாக நடைபெறும். மூன்றாவது, இதை அறியாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு அவரிடம் கண்டிப்பாக கூறுகின்றார். ஆனால் இந்த கட்டளையை அவர்கள் நிறைவேற்றவில்லை, மாறாக அவர்கள் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். இது முரண்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இயேசு அறிவிக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களை அனுப்புகின்றார், ஆனால் இவர்கள் நாடெங்கும் சென்று அவரை பற்றிய நற்செய்தியை பரப்புகின்றார்கள். காரணம், தான் பெற்ற அந்த கொடையை அல்லது இறைவனிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட அதிசயத்தையும் அற்புதத்தையும் எவராலும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அவர்கள் சாட்சிகளாக நிச்சயமாக மாறுவார்கள். எனவே அந்த பார்வையற்ற இரு மனிதர்களும் அந்த நாடெங்கும் தங்களுடைய சாட்சியத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். இன்றைக்கு நம்பிக்கையோடு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற கொடைகளை சாட்சியமாக அடுத்தவர்களுக்கு அறிவிக்கவும் கொடுக்கவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்றைக்கு நாம் பார்வையற்ற மனிதர்களாக அல்ல, உள்ளத்திலே பார்க்கின்ற மனிதர்களாக மாற தொடர்ந்து செபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இன்றைக்கு எங்களுக்கு கண்கள் இருந்தும் நாங்கள் எங்களுடைய பார்வையை மறைத்திருக்கின்றோம், உம்மை காண மறுத்திருக்கின்றோம். முறையாகவும் சிறப்பாகவும் உம்மை கண்டு உம்மேல் விசுவாசம் வைத்து எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு செல்லவும், நாங்கள் எங்களை சுற்றி இருக்கின்ற சமுதாயத்திற்கு உம்முடைய சாட்சிகளாக வாழவும் அருள் புரிவீராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்கி இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்து வழிநடத்துவாராக. ஆமீன்.